ஜெர்மனியில் கணவன் மனைவியை கொலை செய்துவிட்டு போலீஸ் நிலையம் சென்ற இளைஞன் தெற்கு ஜெர்மனியில் போலீஸ் நிலையம் ஒன்றில் சரணடைந்த பதினெட்டு வயது இளைஞர் ஒருவர் ஒரு கணவனையும் மனைவியையும் கொலை செய்ததாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நேற்று நள்ளிரவு பவேரியாவில் உள்ள மிஸ்ட் பேக் என்ற நகரில் அமைந்துள்ள வீடு ஒன்றிலிருந்து உதவி கோரி சத்தம் எழுப்பப்பட்டதைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தவர்கள் அங்கு விரைந்துள்ளார்கள் அவர்கள் அந்த வீட்டின் தரைத்தளத்தில் நாற்பத்தேழு வயதுள்ள பெண்ணொருவரும் ஐம்பத்தொரு வயதுள்ள அவரது கணவரும் கத்திக்குத்து குத்து காயங்களும் கண்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார்கள் உடனடியாக அங்கு விரைந்த போலீசார் குற்றவாளியை தேடும் முயற்சியில் இறங்கியுள்ளார்கள் ஆனால் அதிகாலை நான்கு மணியளவில் போலீஸ் நிலையத்துக்கு சென்ற இளைஞர் ஒருவர் தான் தான் அந்த தம்பதியரை கொலை செய்ததாக கூறி சரணடைந்துள்ளார் அந்த இளைஞர் அந்த வீட்டில் உள்ளவர்களின் உறவினர் அல்ல ஆனால் அவர் அந்த வீட்டிற்கு விருந்தாளியாக வந்துள்ளார் இரவு அந்த குடும்பத்தோடு தங்கியுள்ளார் அவர் ஏன் அந்த தம்பதியரை கொலை செய்தார் என்பது தெரியவில்லை தம்பதியருக்கு நான்கு சிறு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்களும் அந்த வீட்டிலேயேதான் வசிக்கின்றார்கள் சம்பவம் போது அந்த பிள்ளைகள் அந்த வீட்டில்தான் இருந்துள்ளார்கள் ஆனால் அவர்கள் யாராவது நடந்ததை பார்த்தார்களா என்பது குறித்த விபரம் தெரியவில்லை அவர்கள் தற்போது அரசின் பொறுப்பில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் அவர்களிடமும் கொலை செய்ததாக கூறியுள்ள இளைஞரிடம் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது